பெரும் மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்ஃபோ மீடியாவின் அன்பு வணக்கம். பார்ப்பனர்கள் என்று சொல்லக்கூடிய பிராமணர்கள் யார், அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள்? நமது வரலாற்று பாடத்தில் ஆரியர் படையெடுப்பு என்றொரு பாடம் உண்டு. ஆரியர்கள் மத்திய ஆசியாவில் இருந்து வந்ததாகவும் கைபர் போலன் கணவாய் வழியாக இந்தியாவினுள் ஊடுருவியதாகவும் படித்திருப்போம். ஆனால் இதெல்லாம் உண்மையா? இதை எப்படி வரலாற்று ஆய்வாளர்கள் கண்டறிந்தார்கள்? இதை பற்றிய குறிப்புகள் எங்கே இருக்கிறது என்று நாம் ஆராய்ந்தால், 1850 பின் பிரிட்டிஷ் கிறிஸ்தவர்களால் எழுதப்பட்ட நூல்களில் மட்டுமே இது சம்பந்தமான குறிப்புகள் இருக்கிறது. நம் நாட்டில் எழுதப்பட்ட வரலாற்று குறிப்புகளில் ஆரியர் படையெடுப்பு சம்பந்தமாக எந்த குறிப்புகளும் இல்லை. சரி, அப்படியே படையெடுப்பு நடந்ததாக வைத்துக்கொள்வோம். நான் ஒரு சாதாரணமான 10 மட்டுமே படித்தவனாக யோசித்து பார்த்தால், மத்திய ஆசியாவில் இருக்கும் நாட்டை புவியியல் வரைபடத்தில் தேடினால் அங்கு இருக்கும் நாடு மங்கோலியா. அப்படி பார்த்தால் ஆரியர்கள் மங்கோலியர்களா? மங்கோலியர்களின் தாய்மொழி பாரசீகம், ஆரியர்கள் தாய்மொழி சமஸ்கிருதம் என வரலாற்று குறிப்புகளில் இருக்கிறது. ஆனால் மங்கோலியாவில் சமஸ்கிருதம் மருந்துக்கு கூட இல்லை. சரி, மத்திய ஆசியாவில்தான் சமஸ்கிருத மொழி இல்லை, கிழக்கு ஆசியா, மேற்கு ஆசியா, வடக்கு ஆசியா, ஏன் ஐரோப்பியா, ஆப்பிரிக்கா கண்டங்களில் கூட சமஸ்கிருதம் இல்லை. பிறகு ஆரியர்கள் என்று சொல்லக்கூடிய பார்ப்பனர்கள் எங்கிருந்து வந்தார்கள்? தெற்கு ஆசியாவிலிருந்து. தெற்கு ஆசியாவில் உள்ள நாடு எது? இந்தியா. ஆம், சமஸ்கிருத மொழி இந்தியாவில் உள்ள அனைத்து மொழிகளிலும் கலந்திருக்கிறது. குறிப்பாக தமிழ் மொழியில்தான் சமஸ்கிருதம் அதிகம் கலந்திருக்கிறது, 50% அதிகமாக. ஆக ஆரியர் என்ற இனமும் மத்திய ஆசியாவில் இல்லை, மொழியும் இல்லை. எல்லாம் பிரிட்டிஷ் கிறிஸ்தவர்களால் எழுதப்பட்ட கட்டுக்கதை. நாம் பார்ப்பனன் என்று வசைபாடும் பிராமணனின் பூர்வீகம் தமிழ்நாடு, அவன் தாய்மொழி தமிழ். பிறகு எப்படி இந்திய மொழிகளில் எல்லாம் சமஸ்கிருத கலப்பு இருக்கிறது என்ற கேள்வி எழுகிறது. எந்த பிராமணனும் தாய்மொழியாக சமஸ்கிருதத்தை குறிப்பிடுவதில்லை. மேலும் மங்கோலியாவில் இருந்து படையெடுத்து வந்தவன் பாபன் என்றொரு பாரசீக மன்னன் என்று வரலாற்று குறிப்பு இருக்கிறது. அவனே பின்னர் மொகலாய சாம்ராஜ்யத்தை நிறுவியதாகவும் வரலாற்றில் குறிப்புள்ளது. இதெல்லாம் சாதாரணமாக படிக்காத பாமரன் யோசித்தால் கூட பிரிட்டிஷ் கிறிஸ்தவன் சொன்னது கட்டுக்கதை என்பது புரியும். கிட்டத்தட்ட 70 ஆட்சி செய்யும் காங்கிரஸ் அரசுக்கோ அல்லது வரலாற்று ஆய்வு செய்யும் படித்த முட்டாள்களுக்கோ இது ஏன் தெரியவில்லை? எங்கிருந்தோ வந்த கிறிஸ்தவனையும் மொகலாயனையும் உடன்பிறவா சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும் தமிழா, இம்மண்ணில் பிறந்து வளர்ந்த பிராமணனை ஏன் வெறுக்கிறாய்? பிராமணன் உன் கடவுளை சாத்தான் என எங்காவது சபித்தானா? அல்லது உன் தமிழ் சமூகத்திற்கு எதிராக குண்டு வைத்தானா? இதையெல்லாம் கூறுவதால் என்னையும் காவி என்று முத்திரை குத்திவிடாதீர்கள். நானும் மத சார்பற்ற நடுநிலைவாதிதான். நன்றி.